நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட வழக்கில் சென்னையை சேர்ந்த வாலிபர் பிடிபட்டார். அவரது வீட்டிலிருந்து நவீன எந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கீழமை நீதிமன்றம் வழங்கிய தண்டனை ரத்து செய்யக்கோரி யுவராஜ் உள்ளிட்ட 10 பேர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். வண்டலூர் உயிரியல் பூங்கா விரைவில் சீரமைக்கப்படும் என வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேலும் 70 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 17 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஹஜ் யாத்திரைக்கு சென்னையிலிருந்து பயணத்தை தொடங்க அனுமதி அளிக்க வேண்டும் என மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். 5 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு பராமரிப்பு உதவித் தொகையை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மேற்கு வங்காள தலைநகர் கொல்கத்தாவிலிருந்து வங்காளதேசம் தலைநகர் டாக்காவுக்கும் குல்னாவுக்கும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ஹிஜாப் தடையை கண்டித்து கர்நாடகாவில் பல இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டது. சீனாவில் ஜின்ஜியாங் பகுதியில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.2 பதிவானது. செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலம் அனுப்பும் திட்டத்தில் ரஷ்யாவுடனான ஒத்துழைப்பை நிறுத்துவதாக ஐரோப்பா விண்வெளி நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.